ஐ KMF, வெல்கம் டு TN43 கிங் மேக்கர் ஃபேமிலிஸ். இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவலில் டே 6 ஆறாவது நாள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து ஏதோ 1 hour கிட்ட என்னமோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, ஞாபகம் வரல. அங்கே தான் நம்ம இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து இன்றைக்கி தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து காலையில் இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிடுவோம். இன்றைக்கி டே 6 நம்ம 7 days ப்ளான் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம 6 days போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிடலாம். அங்கே போய் என்ன ஏது எப்படியெல்லாம் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் வந்து காலைல நேற்று நைட் நம்ம ஒரு 8 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டோங்க. 8 மணி ஆயிடுச்சு இப்படி வந்து சேர்றதுக்கு. ஏன்னா வந்து ஏரியாக்குள்ளார வரணும், கொஞ்சம் வில்லேஜுக்குள்ளாரெலாம் வரணுமா, அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் வந்து இப்போ நம்ம பைபாஸ் அப்படின்ட்டு பைபாஸ்க்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பைபாஸ்க்கு 10-15 கிலோமீட்டர் இருக்கும் போலங்க. கரெக்டாக இப்போ போயிட்டுருக்கோம். நேற்று உள்ள வீடியோவில் வந்து நான் ஒழுங்கான அப்டேட் கொடுக்க வேண்டியது கொடுக்கலங்க. ஒழுங்கான அப்டேட் உங்களுக்கு நான் ஒழுங்காகவே தரல. ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு. நம்ம தொடர்ந்து வண்டி ஓட்டணும் இல்லையா, அதனால் ரொம்ப பெயின் முடியல. அதனால தான் கொஞ்சம் அப்டேட் விடலை. கண்டிப்பாக அதனால் மொத்தமாக சேர்த்து நீக்கி விட்டுருலாம். ஏன்னா வந்து இதோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு கூட சொல்ல, இதோட இந்த ட்ராவல் லாஸ்ட் வீடியோ. பட் வந்து நிறைய வீடியோ போடுவேன் கன்னியாகுமரி போயிட்டு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, நிறைய ஃபன்லாம் பண்ணலான் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டோட. அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு 10 மணிக்கு தான் இன்னும் தூங்கிட்டு தாங்க இருக்கான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிச்சு, ஸ்கூட்டி தானே சாப்பிட்டு அவர் பொறுமையாக தான் வருவான். நம்ம 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ 7 ஓ கிளாக் ஆயிடுச்சு, கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி வாங்க கேம், இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே பேசலாம் ஓகேவா, என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே பேசலாம். இப்போ நம்ம வில்லேஜுக்குள்ளே தான் சைக்கிள் ஓட்டி போயிட்டுருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தாங்க. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் இருக்காமா எதுக்கு அப்படின்னா வந்து பைபாஸ், அங்கே கன்னியாகுமரி பைபாஸுக்கு 10 கிலோமீட்டர் சம்திங். உடம்பு இன்னுமே சரியாகலைங்க, உடம்பு ரொம்ப இதாக இருக்குது. எப்போ தான் சரியாகும்னு நினைக்கிறேன். நம்ம கன்னியாகுமரி ட்ராவலே முடிக்க போகிறோம், இன்னும் உடம்பு சரியாகலப்பா. இங்கே பெரிய கல் குவாரி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. லாரி எல்லாமே இங்கிட்ட தான் வந்துட்டு போகுது. கேட்டதுக்கு இங்கே பெரிய கல் குவாரி இருக்குது அப்படின்னாங்க. இது வந்து செங்கல் தயாரிக்கிற இடம்னு நினைக்கிறேங்க. தெரியுதா உங்களுக்கு லாரி ஒன்று வருது பெருசாக. ஓகே KMF, நம்ம வில்லேஜை தாண்டி நம்ம பைபாஸோட வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேவா. வில்லேஜ்லேருந்து முதல்ல வெளியே போயிடுவோம். ஏன் அப்படின்னா இங்கே ரொம்ப ரோடு மோசங்க, தெரியுதா, ஸ்பீடு போக முடியல, ரோடு ரொம்ப மோசம். நம்ம பைபாஸ் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பாக. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முள் செடி, இங்கிட்டு பனைமரம், அண்ட் வந்து தென்னை மரம் இருக்குது தெரியாது உங்களுக்கு, தென்னை மரம் எல்லாமே இருக்குது. பட் வந்து மதியானம் ஆனிச்சுன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குங்க, என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. நேற்று மாதிரி நம்ம கோயிலில் தான் படுத்து தூங்க போகிறோம். இங்கே தென்னை எப்படி நம்ம ஃபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். KMF, இப்போ கிராமத்துக்குள்ளே வந்துட்டு இருந்தோம். பைபாஸ் போகிற வழியில் செம்ம ஒரு குளம் மாதிரி தாமிரபரணியோட தண்ணியாமாங்க. இது இப்போ காமிக்கிறேருங்க, தெரியுதா, இது நம்ம சைக்கிள், இது நம்ம கிராமத்துக்கு போகிற, இது பைபாஸ் போகிற வழி. இங்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த குளத்துக்கு வேணால் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம வியூப்பா, செம்மையாக இருக்குது. பட் வந்து அங்கே அப்படியே அந்த வெள்ள போனால் லாரி குவாரின்னு நினைக்கிறேன், அதான் சொல்கிறாங்க லாரி குவாரி. நம்ம சைக்கிளை கொஞ்சம் நேரம் இங்கே நிப்பாடி போட்டு கழுவலான் இருந்தோம் சைக்கிளை. பட் வந்து டைம் இல்லைங்க, அது அன் வந்து அலுவலருக்கு ஒரு பொருளுமே இல்லை, ஷாம்பியுமே எதுவுமே நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம ரிப்பேர் பண்ணி வரவே இல்லை, ஒன்றுமே வாங்கலை. நம்ம போகிற வரல எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு, போகிற வரல எங்கேயாவது ஆறு கண்டிப்பாக இருக்கும், அங்கே வந்து நம்ம கழுவிக்கலாம். சைக்கிளை ஃபுல்லாக கழுவணுங்க, ரொம்ப 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 நாள் ஆச்சு. சரி வாங்க நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம் போவோம் திரும்பி. KMF, இது எங்கே அப்படின்னா வந்து தாமிரபரணி. அங்கே வந்து நம்ம டென்ட் எடுத்துகிட்டு டென்ட் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம டெண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். KMF குளிச்சுட்டு KMF ஆரம்பிச்சிட்டோம், அதனால தான் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சி ரெடி பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் KMF. ஓகே KMF, நம்ம தாமிரபரணி ஆற குளிச்சுட்டு அதோட விளாக் நான் எடுக்கலை, ஏன்னா வந்து இன்னொரு ஃப்ரீயாக இருக்கும்போது அது வந்து விளாக் எடுக்கலாம். அண்ட் வந்து ரொம்ப உடம்பு பெயின், அதனால் ரெஸ்ட் எடுத்துட்டோம், அதனால் ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு ஈவினிங்குள்ளே போய் சேர்ந்துடும் KMF. இல்லை திருநெல்வேலியில், கன்னியாகுமரிக்கு ஈவினிங்குள்ளே போய் சேர்ந்துடும். இப்போ நம்ம திருநெல்வேலியில் இருக்கோம், கொஞ்சம் வாயெல்லாம் உலர ஆரம்பிக்குது, புதுசு தானே போக போக எல்லாம் செட் ஆயிரும்.
ஓகே கேஎம்எஃப், வாங்க இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவர் பாலம் பைபாஸ் தாமிரபரணி ஆறு இதாங்க. கேஎம்எஃப் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து திருநெல்வேலியில். இன்னுமே டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து 12:30 ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. இப்போவுமே நம்ம திருநெல்வேலியிலேருந்து போகலை, இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம திருநெல்வேலியில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தாமிரபரணி ஆறுல செம்ம ஒரு புயல் போட்டுனா வந்து அஞ்சு நாளுமே ஒழுங்காக குளிக்கலை. குளிச்சிருந்தோம், ஆனால் வந்து ரூம் எடுத்து தைக்கிருந்தோம், பெட்ரோல் பங்கில் குளிச்சிருந்தோம், அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. இப்போ நம்ம தாமிரபரணியில் செம்ம ஒரு குளியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாமிரபரணி செம்ம குளியலெலாம் போட்டு மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம், மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. செம்மையாக இருக்குது, கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கன்னியாகுமரி எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 78 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. கன்னியாகுமரி நங்குநேரி அப்படி அந்த ஏரியாவில் வழியில் தான் நம்ம போக போகிறோம். திருச்செந்தூருக்கு திருநெல்வேலி போ கன்னியாகுமரி திருநெல்வேலி கன்னியாகுமரி போகிற வழியில் லெஃப்ட் கட் ஆனோம் அப்படின்னா திருச்செந்தூர் போயிடும். பார்க்குறீங்களா ரோடர் வியூ, செம்மையாக இருக்குது. இந்த வழியிலையும் கன்னியாகுமரி போகலாம் போலங்க. கன்னியாகுமரியில் தான் இருக்கும், இருந்தாலும் அந்த கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கிட்ட எங்கிட்ட ஒரு வழி சொல்லுது, அந்த வழியும் போகலாம். வானம்னா அப்படியே நீளமாக அப்படியே செம்மையாக இருக்குப்பா. ரோடோட வியூ எப்படி பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது திருநெல்வேலி. ஆனால் என்ன திருநெல்வேலி பயங்கரமான சூடுங்க, பயங்கர சூடு, சரியான வெயிலுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி மழை பெஞ்சால் கூட பரவாயில்ல தெரிஞ்சுக்காது, ஆனால் வந்து பயங்கரமாக வெயில், வேறு ஒன்றும் இல்லை, சரியான வெயில்ப்பா, தாங்க முடியல. இப்போ தான் நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம், 11:00 to 11:30 தான் நம்ம லஞ்சே சாப்பிட்டோம். ஏன் டைம் ஆச்சு அப்படின்னா குளித்தோம், நல்ல ஒரு குளியெல்லாம் போட்டு சரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு தண்ணியில் ஒரு 9 இறங்கணுங்க. 11:00 தான் 2 தண்ணிக்குள்ளே சரியான ஆட்டம் போட்டு சரி இதுக்கப்புறம் லேட் பண்ணோம்னா நம்ம கன்னியாகுமரி போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே தண்ணிக்குள்ளே வந்து எந்திரிச்சு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கிளம்பிட்டோம். நேற்று நைட்டு நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியில், நேற்று நைட்டு திருநெல்வேலியில் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருந்தோம். மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தான் நம்ம இருந்தோம். அங்கேருந்து நல்ல ஒரு செம்ம கவனிப்புங்க, செம்மையாக கவனித்தாங்க. அவங்க வீட்டு பிள்ளை மாதிரியே அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
நல்லா பார்த்துட்டு சரி காலையில் பாதி தூரம் வந்து வெளியில் அனுப்பி விட்டாங்க. வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை என் புள்ள மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நல்லா பாதி தூரம் வந்து வழி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வரது மனசே இல்லைங்க. குட்டி பையன் வேறு வர மனசே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது நம்ம ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுப்பா. சே வேறு லெவல் கேமப் இது வேறு பறந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் தெரியுமா சரியான காற்று இந்த காற்றுல அந்த போர்டு ஹெஜ் வேற பறந்துக்கிட்டே இருக்குது. வேறு எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு. கேமப் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ட்ராவல் இன்னையோட முடிய போதுங்க. இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிடுவோம். கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டு இன்றைக்கி ரூம் எடுத்து நல்லா ஸ்டே பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு 9 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் நான். 9 மணி வாக்கில் எந்திரிச்சு கன்னியாகுமரியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு நாகர்கோவில் கன்னியாகுமரியெலாம் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறைய 2-3 KMF இருக்காங்க அவங்களெலாம் போய் பார்த்துட்டு இப்போ நாளைக்கு அடுத்த நாள் நம்ம கிளம்பிடுவோம் KMF திரும்பவும் நம்ம ஊருக்கு. நான் ரொம்ப 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 சங்கட்டமான விஷயங்க. ஏன் தெரியுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்து ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். பட் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. எனக்கு சப்போர்ட் கிடைக்குதா கிடைக்காதா அப்படிலாம் அது ரெண்டாவது விஷயம். எனக்கு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னாலையும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஸ்டெமினாவோட நான் வண்டி ஓட்டுறேன். சைக்கிளில் கன்னியாகுமரி எங்கே 600 கிலோமீட்டர் நம்ம 5 நாள் 600 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம சைக்கிள் ஓடிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது பெரிய விஷயந்தான். எனக்கு பெரிய விஷயந்தான். ஆனால் நிறைய பேர் லடாக்கு எவ்வளவோ கிலோமீட்டர் சைக்கிள்லேயே பயணம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. எப்படி சொல்கிறது, ட்ராவல் பண்ணால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தில் சின்ன ஒரு இனிமையான விஷயம் நடக்குதுமா அதாங்க சந்தோஷம். ஆனால் எனக்கு நிறைய இனிமையான விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ நிறைய சந்தோஷம் கிடச்சிருக்கு. நிறைய நிறைய உறவுகள் கிடச்சிருக்காங்க. எல்லாத்தோட நம்பரும் வாங்கியிருக்கேன். அடுத்து ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா கண்டிப்பாக செய்வேங்க உதவி. ஏன்னா அவங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அந்த உதவியெல்லாம் சொல்லி காமிக்கக்கூடாது தான், இருந்தாலுமே சொல்கிறேன் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய என்ன சொல்ல போ என்ன கைமாறு செய்வேனே தெரிலங்க. KMF தேங்க்யூ KMF, என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்துருப்பீங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் KMF, என்ன தெரியுமா, திருநெல்வேலியோட ஸ்லாங்கு அந்த ஒரு பாஷை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. எல்லாம் இங்கே வர ஒரு மாதிரி அட்ராக்ஷன் செம்மையாக இருக்குது. பாசக்கார பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திருநெல்வேலியில், அது உண்மை தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்லாங்கும் சூப்பராக இருக்குப்பா. இன்னும் கன்னியாகுமரிக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா வந்து இன்னும் இருக்குப்பா, 85 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. ரோடோட வியூவாக அவ்வளோ அழகாக இருக்குப்பா. இல்லை KMF இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து ஏதோ நம்ம இந்த ரோடை மட்டும் பாருங்கள், இது எந்த ஊர்லாம் தெரில. ஏதோ இங்கிட்ட இங்கிட்ட உள்ள மலையை வந்து லைட்டாக குடஞ்சி அதுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை செம்மையாக இருக்குண்ணே, அதுக்குள்ளார வழி இருக்கிற மாதிரி இருக்குது. காற்றுங்க சரியான பயங்கரமான காற்று, பயங்கரமான வெயில். டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து 1:30 ஆயிடுச்சு. சரியான வெயில்ப்பா, வண்டியே ஓட்டணும் இல்லை. பாருங்கள் எப்படி பறந்துகிட்டு இருக்கேன், சரியான காற்று. அதனால் நம்ம என்ன தான் பெடல் பண்ணாலுமே வண்டி வந்து ஒத்துழைக்க மாட்டேது, காற்றுல அப்படியே தள்ளுது. என்ன தான் ஸ்பீடில் வந்து பெடல் பண்ணாலுமே ஸ்லோவாக ஆக்கிடுது வண்டியை. அது என்னென்னு தான் தெரியல, தெரியுது. அந்த மழை வேறு லெவலில் இருக்குன்னு எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு வச்சு பார்த்தாலே செம்மையாக இருக்குது. கேமப் தெரியுதா, நம்மளை பார்த்துட்டு வந்து காரும் பைக்கும் நிற்குதுங்க. பரவாயில்ல அவங்க நம்ம என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, போய் பார்த்துட்டு கேட்போம் எதுக்காகன்னு தெரில. கேமப் நம்மளை பார்த்துட்டு தான் நினைக்கிறேன், பைக்காரங்க நம்மளை பார்த்து நிற்கிறாங்க. ஆனால் காரு என்ன ரீசன் தெரிலங்க. மழையோட வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில், செம்மையாக இருக்குப்பா. பா அதுக்கு மேலாம் வீடெல்லாம் இருக்குது போலப்பா, தெரியுதா உங்களுக்கு. இல்லை இல்லை காருக்காரங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரில, பைக்காரங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, ப்ரோ ஊட்டியிலேருந்து கன்னியாகுமரி போ.
கேமோ இந்த பசங்க வந்து என்ன தான் பண்ணாங்க, டோல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் டோல் பண்ணி கொடுத்தாங்கப்பா, செம்மப்பா. போயிட்டாங்க அவங்க, வந்தோ போகிறாங்க தெரியுதா தெரியுதா என்னன்னு தெரில. டோல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ப்ரோ டோல் பண்ணி ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏறி உட்காருங்க அப்படின்னாங்க. நான் ஏறி உட்காந்தேன். ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் டோல் பண்ணி கொடுத்தாங்கப்பா. அதுக்கப்புறம் டோல் பண்ணிவிட்டு சரி நம்ம அது ரோடு ஒன்று கட் ரோடு வந்துச்சா, அதுக்கப்புறம் நம்ம டோல் பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சாங்க போல். அந்த கட் ரோடில் சரி ஸ்லோவாக தான் விட்டாங்க. வண்டி கட 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 கடன்னு ஆட தொடங்கிடுச்சு. இந்த ஸ்டேரிங்னா இப்படி இப்படி ஸ்பீடு இப்போ இப்படி ஆடுனுச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸ்பீடில் இப்படி ஆடுனுச்சுன்னா என்ன என்ன நடக்கும் நீங்களே நினச்சி பாருங்களேன். அந்தளவுக்கு ஆடுதுப்பா, ஃபூ பயங்கரமாக ஆடுனுச்சு. இப்படி 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 தான் ஆடுனுச்சு ஸ்டேரிங்கு. ஐயோ கொஞ்ச நேரத்தில் உசுறு போய் இசுறு வந்துருச்சுப்பா. நான் நினச்சேன் சம்பவம் ஆயிடுச்சு போல, கீழே விழுந்துட்டு பின்னாடி லாரி, அதுக்கு முன்னாடி பஸ்ஸு, இந்த இதே மாதிரி ரோடு தான். சம்பவம் ஆயிடுச்சு போல, என்ன நான் பண்ண போகிறேன்னு நினச்சி கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க. கரெக்டாக போய் பிரேக்கு பிடிச்சி லைட்டை கண்ட்ரோல் ஆகி நின்றுச்சு. இல்லைனா இன்றைக்கி சம்பவம் தான் இந்த ரோட்டில். நம்ம ட்ராவலில் இது இதோட 6வது நாள் நினைக்கிறேன். 6வது நாள் ட்ராவலில் 2 நாள் சம்பவம் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும் தானே. இது 3 நாள் சம்பவம் நடக்கலை, சந்தோஷப்பட்டுருந்தேன். கேம் ஆஃப் இந்த இது வேறு செம்ம ஆட்டோங்க, புரியுதா? பயங்கரமாக காற்று, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு சரியான காற்று, காற்று வேறு லெவலில் அடிக்குதுப்பா, செம்ம காற்று. வெயில் கூட அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் காற்று பா செம்மையாக அடிக்குது. நம்ம எப்படியும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ரீச், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரீச் ஆயிடுவோம். நைட் எத்தனை மணினா ஒரு 8 மணி அந்த ஒரு சம்திங்கில் போய் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு அங்கே என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது வந்து ஒரு சோகமான விஷயம்ப்பா, சோகமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இன்னையோட அந்த ட்ராவல் முடியுதுப்பா, இன்னையோட சைக்கிளில் நம்ம பயணம் பண்ணுறது முடியுது. இதுக்கப்புறம் நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. இனி பட்ஜெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டு சூழ்நிலைலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி ஒரு லாங் ட்ராவல் பண்ணணும். அடுத்த ட்ராவல்லாம் பயங்கரமாக பண்ணிடலாம். ஒரு 30 நாள் இந்த மாதிரிலாம் சைக்கிளில் பயணம் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அது எப்போ அப்படின்றது நான் கண்டிப்பாக அப்டேட் விடுறேன். ஒரு ஜனவரிக்குள்ளார கண்டிப்பாக அப்டேட் விட்டுருவேன். ஜனவரி 5ஆம் தேதி வேறு ஒரு பிளான் இருக்குது. எங்கே அப்படின்னா ஹிமாலயன் பக்கத்தில் ஒரு இடம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக ரகசியமாக இருக்கட்டும், நான் அப்டேட் கண்டிப்பாக விட்டுறேன். ஒரு டிசம்பருக்குள்ளார சைக்கிளில் ஒரு லாங் ட்ராவல் ஒன்று இருக்குங்க, கண்டிப்பாக போவேன். அழுத்தவே முடியலப்பா, காற்று அந்தளவுக்கு வீசுது. ஆப்போசிட்டில் இருந்து என்ன தான் அழுத்தினாலும் முடிய மாட்டேங்குது. கேமஃப் இன்றைக்கி இன்றைக்கி சம்திங் வந்து 6ஆம் தேதி, நம்ம ட்ராவலில் 6 டேஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இன்றைக்கி டேட்டு எவ்வளோ அப்படின்னா வந்து இன்றைக்கி டேட்டு 18 ஆயிருச்சுங்க. நாளைக்கு 19ஆம் தேதி, நாளைக்கு தான் நம்ம கன்னியாகுமரி வந்த வீடியோலாம் எடுக்க போகிறோம். ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நாளைக்கு தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி ஏன் எடுக்க மாட்டோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி தான் போய் ரீச் பண்ணோம். இன்றைக்கி தான் ரீச் பண்ண போகிறோம். நைட்டு 8 மணி 9 மணி சம்திங் ஆயிரும் ரீச் பண்ண போகிறோம். அதனால் இந்த நைட்டில் போய் கண்டிப்பாக எடுக்க முடியாது. உங்கள் உடம்பு பெயினோட ஒன்றுமே பண்ண முடியாது. ரூம் எடுத்துகிட்டு தங்க மட்டும்தான் முடியும். நாளைக்கு நம்ம ஃப்ரீயாக வீடு, நாளைக்கு ஒரு டே ஃபுல்லாக கன்னியாகுமரி எங்கே சுற்ற முடியுமோ அங்கெல்லாம் சுற்றிட்டு வீடியோ ஃபோட்டோ எல்லாமே அடையாளம் தானே. ஏன்னா நீலகிரியிலேருந்து சைக்கிளில் இப்போதைக்கு இது வரைக்கும் நான் மட்டும்தான் போயிருக்கேன் அப்படின்றது ஒரு அடையாளம் தான். அதனால் எல்லாத்தையுமே நல்லா ஃபோட்டோவில் ஜம்முன்னு எடுத்துகிட்டு 4:30 நாளைக்கு அடுத்த நாள் நம்ம திரும்ப ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம். கேமஃப் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்னு ஒழுங்காக சொல்ல முடியலங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு 15 அப்படி இல்லைனா அப்படி ஒரு 14 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் கேஎம்எஃப், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இல்லை, சைக்கிள் என் கை மட்டும் தான் தெரியுதுங்கிறீங்களா? ரோடே தெரிய மாட்டேங்குது. நம்ம கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம்ப்பா, இப்போ தான் கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு. இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா வந்து 8:30 ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சுப்பா. இப்போ என்ன பேசுறதுன்னு தெரில, அவ்வளோ 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 சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நம்ம கேஎம்எஃப் வாங்கி கொடுத்தல இது திங்ஸுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுப்பா. நம்ம கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ சீக்கிரம் வருவோன்னு கூட நம்ம நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். இன்னுமே நமக்கு உடம்பு சரியாகலைங்க, இன்னும் நம்ம இருமல் காய்ச்சல் அது அப்படியே இன்னும் கொஞ்சம் மெயின் அப்படியே தான் இருக்குது.
இது ரோடோட வியூ, ஆனால் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. பட் வந்து இப்போ நம்ம எங்கே போவோம், கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டே இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்த நைட்டு வந்து ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் வெடித்து எடுத்து எடுக்க போய்கிட்டு இருக்கேங்க. அது அங்கே இருக்குமா என்னென்னு தெரியலை, ஃபோட்டோ எடுக்க முடியுமா என்னென்னு தெரிலங்க. அண்ட் வந்து நம்ம வேறு லெவலுங்க, வேறு லெவல் இப்போ வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் வந்து முக்கியமாக சொல்லணும், நம்ம திருநெல்வேலியிலேருந்து இல்லை இல்லை விருதுநகர்லேருந்து கன்னியாகுமரி போகிற வர வரைக்கும் காற்றுனா எப்படி சொல்கிறதுனே தெரியல கேஎம்எஃப், அந்த அளவுக்கு காற்று. ஒரு ரிஸ்க்கான ட்ராவல்னால் அது இந்த ட்ராவல் தான் நான் நினைக்கிறேன், அவ்வளோ ரிஸ்க்காகிருச்சு. நம்ம மலை ஏறுந்த ஹீல்ஸ் ஏறின அது கூட எனக்கு பெருசாக தெரியலை. நம்ம கொடைக்கானல் போனது, நம்ம வீட்டிலேருந்து ஊட்டி வரைக்கும் ஹீல்ஸில் ஏறி வந்தது அது கூட எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலை. ஆனால் எனக்கு இந்த விருதுநகர்லேருந்து கன்னியாகுமரி வர வரைக்கும் அவ்வளோ கஷ்டம், எப்படி சொல்கிறதுனே தெரியல கேமு, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கஷ்டமே தேவையில்ல கேமு, நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு மாஸ் பண்ணிட வேண்டிதான். அப்புறம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு நம்ம ரூமு ஒன்று பார்க்கணும். நம்ம டென்ட் போட்டதெல்லாம் போதுங்க, நாளைக்கு டென்ட் போட்டுக்கலாம். நாளைக்கு நம்ம இங்கே தான் இருப்போம், டென்ட் போட்டு நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நல்லா எடிட் பண்ணிவிட்டு நல்ல ரூம் போட்டு நல்லா எடிட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்புறமேட்டுக்கு நாளைக்கு நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் கேஎம்எஃப். நாளைக்கு நம்ம எந்திரிக்கிறதே 10 மணி தான் போகல, நான் 10 மணி தான் கண்டிப்பாக எந்திரிப்பேன் கேஎம்எஃப். ஏன்னா வந்து அவ்வளோ உடம்பு பெயின், ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு, அவ்வளோ இருட்டுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எங்கே போகிறதுக்கு தெரில. கேஎம்எஃப் ஒரு சந்தோஷமான விஷயம், கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம்ப்பா. ஓகே கேஎம்எஃப், டாட்டா பாய், லவ் யூ ஆல், லவ் யூ சப்போர்ட். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.